அவளாவினை நல்ல யாதீன குருமணி அவர்கள் ஆதீன முதல்வர் அருகே தந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்நேரத்தில் வருக வருக என வரவேற்று திராவிட சோஸ்திரம் தேவார பாராயணம் ஆரம்பமாகும். தேவார பாராயணத்தை தமிழ் சித்தாந்த சைவ புலவர் சுமுகலிங்கம் ஐயா அவர்கள் பாடுவார். நிலை பெருமாறுதியேல் நெஞ்சே நீவா நித்தலம் அம்பிரானுடைய கோயில் உக்கு புலர்வதன் முன்னலகட்டு தலையார கும்பிட்டு என்றும் ஆதி என்றும் ஆரூரான் என்றென்றும் அலரான் இல்லேயும் மண்ணுலகத்தீனிற் பிறவி மாதர எண்ணியாவோருளெல்லாம் எளிதில் முற்றுறக்கண்ணத்தை தொடர்ந்து அகில இலங்கை யாழ் ஹோண்டாவில் சபரீச தேவஸ்தான இவ்வேளையிலே சபரீச ஐயப்பெருமானுடைய புகழை பாடி ஸ்தோத்திரத்தை காதனாலே கட்டி விழாவை ஆரம்பிப்போம். குரவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. ஆஸ்யாமகோபல விசாலதனும் விசித்திரம் வாசோவசானகருணோத்பலதாமகஸ்தம் உத்துங்கரத்ரமகுடம் குடிலாக்ரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்யே சாஸ்தாரமிஷ்டவரதம் சரணம் பிரபத்யே. அகில இலங்கை ஜால் கோண்டாவில் சபரீச ஐயப்ப சுவாமியின் மங்களகரமான வேளையில் நேயர்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமான நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆலயத்தின் ஆதிநகர்த்தா ஹரிகரசுத சிவாச்சாரியர் அவர்களுடைய உன்னதமான படைப்பினாலே ஆலய கும்பாபிஷேகம் கண்டு மகோற்சவத்தை நடாத்தி மண்டலத்தை காண இருக்கின்ற சகலகலா வல்லவன் நால்வேத சாரதி வேத சிம்மம் மதிப்புக்கும் பண்புக்கும் உரிய சாம்பசிவ ஜெகதீச குருக்கள் அவர்களையும் ஒரு கணம் பணிந்து வருக தந்து கொண்டிருக்கின்ற காயத்ரி அதிபர் பண்பினாலையும் அடக்கத்தினாலையும் பணிவினாலையும் எல்லோர்களுடைய செவிப்புலன்களையும் வேதங்களை கற்றுக் கொடுத்து இன்று உலகம் பூராக சிவாச்சாரியர்களை படைத்த பெருந்தந்தை மகாதேவ சிவாச்சாரியர் அவர்களை ஆலய சார்பாக வருக வருக என வரவேற்று மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆன்மீகவாதிகள் நாதஸ்வர மேதை மற்றும் இங்கே வருக தந்திருக்கின்ற நெல்லை ஆதீன சுவாமிகள் கனடாவிலிருந்து வருக தந்திருக்கின்ற விபுலானந்த சுவாமிகள் சிற்ப சாஸ்திரங்களை அமைத்து ஆய்வுகூடமே உலகுக்கு காண்பிக்கின்ற பாஸ்கரன் ஆசாரியர் மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் வருக தந்திருக்கின்ற தமிழ் மேதைகள் சாமிமார்கள் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எல்லாம் வல்ல அருள்மிகு கோண்டாவில் இளத்து சபரிமலை என பெயர் விளங்கும் சபரீச ஐயப்ப சுவாமியுடைய தேவஸ்தானத்திலே
நடைபெற்று வருகின்ற மகரஜோதி மண்டல பெருவிழாவிலே மகோத்சவம் நிறைவு பெற்று 11ஆம் நாள் இன்று பூங்காவன திருவிழாவை முன்னிட்டு ஐயப்பா சுவாமியுடைய அருள் வேண்டி மாலை அணிந்து விரதம் இருக்கின்ற பக்தர்கள் கேட்டு மகிழ இவ்வாண்டிலே தவில் நாதஸ்வர புகழ் குமரேசன் அவர்களை வைத்து ஐயனுடைய அருளாசியோடு பல ஐயப்ப சுவாமியுடைய பாடல்களை ஒன்றிணைத்து சிறப்பான ஒரு இசையமைப்பிலே ஒரு இருவெட்டினை இன்றைய தினம் வெளியிடுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேவஸ்தான சார்பிலே எவ்வளவோ அரும்பாடுபட்டு எல்லோரையும் ஒன்றிணைத்து பல வாத்திய கலைஞர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக இந்த ஐயப்பனுடைய நாம சங்கீர்த்தன பாடல்களை ஒரு இருவட்டிலே சேர்த்து இன்றைய தினம் வந்திருக்கின்ற அந்தன பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சுவாமிமார்கள் அடியார்கள் வக்தக பெருமக்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் இது ஒரு ஆன்மீக விழாவாக எல்லோரிடம் இந்த கையளிக்கப்பட வேண்டும். இந்த பிரதிகள் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் எல்லா ஆலயங்களிலும் இந்த மங்கள இசை சிறப்பாக ஒழிக்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த இருவட்டினை வெளியிட இருக்கின்றோம். வந்திருக்கின்ற எல்லா பெரியவர்களுக்கும் எங்களுடைய தேவஸ்தான சார்பிலே மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அபாஹோ சாஸ்தோதுப்யம் நமோ நமஹ ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பாசமேத ஹரிரபுத்ரசாமி ஐயப்பனுக்கு சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். இன்றைய தினம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் கார்த்திகை மாதம். இந்த நாளில் இன்றைய தினம் காலை எழுந்து இவ்வளவு நேரமும் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று கொண்டு வருகின்றேன். இங்கு கட்டாயம் வந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பு, அதுவும் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே இந்த ஐயப்ப சுவாமி கோவிலிலே நான் வந்து ஒருக்கா ஐயப்ப சுவாமியை வணங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு மிக சந்தோஷமடைந்து, அதுவும் நாங்கள் மிகுந்து போற்றக்கூடிய ஒரு கைங்கரியம் இந்த ஆலயத்திலே இன்றைய தினம் நடைபெறுகின்றது. ஐயப்ப சுவாமி ஆராதனை பாடல்களை சிறந்த நாதஸ்வர வித்வானாகிய பஞ்சமூர்த்தி அவர்களுடைய புதல்வன் நாதஸ்வரத்திலே வாசித்திருப்பதை நாங்கள் இனி எங்களுடைய ஆலயங்களிலே அடிக்கடி போட்டு கேட்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற சுதனையா அவர்களுக்கு ஐயப்ப சுவாமியினுடைய சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே ஆசை கூறி இன்றைய தினம் இன்னும் இரண்டு இடங்களுக்கு நான் செல்ல வேண்டியிருக்கின்றது. நல்லூர் சந்திரசேகர பிள்ளையார் கோவிலிலே எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அங்கே இந்த பூர்த்தி விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். அதன்பின் எங்களுடைய வீட்டிலே என்னுடைய ஜென்ம நட்சத்திர பூஜைக்காக செல்ல வேண்டும். ஆகையால் இந்த இடத்திலே இந்த இட வந்து ஐயப்ப சுவாமிகள் எல்லாரையும் தரிசித்து இந்த சிறிது நேரமாவது இதில் இருப்பதற்கு ஐயப்பனுடைய கிருபை எனக்கு அருள் செய்ததையிட்டு மிகுந்த சந்தோஷமடைந்து இந்த விழாவுக்கு காரணமாயிருக்கின்ற இந்த ஆலய தர்மகர்த்தா ஆலய ஆதிநகர்த்தா அவர்கள் இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் ஆதிநகர்த்தாக்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்து செல்வன் குமரன் அவர்கள் மேன்மேலும் இப்படியான பல கைங்கரியங்களை நடாத்தி பல இருவட்டுகளை வெளியிட்டு ஆலயங்களிலே அவர்களுடைய நாதஸ்வர இன்னிசை
பாடல்களாகவும் தேவார பாடல்களாகவும் ஐயப்ப பஜனையாகவும் விஸ்தாரமாக நடாத்துவதற்கு ஐயப்பனுடைய திருவருள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் எல்லோருக்கும் ஆசி கூறி அமைகின்றேன். சுவாமியே சரணமையப்பா. இணைவில் தர்மசாஸ்த குருகுல அதிபர் மகாதேவ வாத்தியார் அவர்களுக்கு ஆலய தேவஸ்தான சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கர்நாடகத்திலே இசை தோன்றி தாவடியிலே குழலிலே படைத்த குமரேசனுடைய விழாவிலே விழாக்காணன் நாயகனாக அமர்ந்திருக்கும் வேளையிலே அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய நாயமார்கட்டு நால்வேத சாரதி சாம்பசிவ ஜெகதீஸ்வர குருக்களையா அவர்களை நிறைந்த ஆசிகளை வேண்டிக் கொள்கின்றோம். மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யம். எல்லாம் வல்ல சபரீஸ் ஐயப்பனுடைய திருப்பாதம் பணிந்து இன்றைய ஒரு மிக உன்னதமான நன்னாள் எம்பெருமானுடைய மகோத்சவம் பூர்த்தியடைந்து இன்றைய தினம் பூங்காவனத்திற்காக ஊஞ்சலிலே எம்பெருமான் வீற்றிருக்க இங்கே இன்றைய தினம் எங்களுடைய இலங்கை மட்டுமல்ல உலகத்தினுடைய சகல நாடுகளுக்கும் சென்று புகழ் பூத்த பழம்பெரும் நாதஸ்வர வித்துவான் வி கே பஞ்சமூர்த்தி அவர்களுடைய செல்வன் திருக்குமாரன் குமரேசன் அவர்களுடைய நாதஸ்வரத்தினாலே ஐயனை புகழ்ந்து பாடுகின்ற புகழாரம் சூட்டுகின்ற இருவட்டு இன்றைய தினம் வெளியிட இருப்பதை நிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த இருவட்டு வெளியிடுவதற்கு ஆலய ஆதி நகர்த்தா ஹரிகரசுத சுவாமிகளும் அவர்தம் துணவியாரும் பெரும் முயற்சி எடுத்து இதற்கு அப்பால் இரவு பகலாக நித்திரை ஒழித்து குமரனும் அவர்களோடு சேர்ந்த இசை கலைஞர்களுமாக இந்த இருவட்டினை தயாரித்திருக்கின்றார்கள். இந்த இருவட்டு ஐயப்பனுடைய பாதங்களில் சென்று பாதமலராக காணிக்கையாக சென்று ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் மிளர வேண்டும். உண்மையிலேயே பஞ்சமணியை பார்க்கின்ற பொழுது பஞ்சமூர்த்தி அவர்கள் சிறு வயதிலிருந்து அவருக்கு என்ன தெரியும் என்னை அவருக்கு தெரியும். அடிக்கடி நான் வீட்டை போய்கொள்ளேன். இப்போ ஒரு கொஞ்ச காலம்தான் நாங்கள் இங்கே இந்த நாட்டில் இல்லாதனால இல்லை போக வரும்போது அங்கே இருக்கா போய்த்தான் போவேன். அப்படி ஒரு தொடர்பு. நான் முதல் முதலே கொடி ஏற்றி இருந்த கோயிலுக்கு கூட நான் போகவில்லை. ஒரு கடிதம் கொடுத்து விட்டோடனே அந்த கோயிலுக்கு வந்து தனக்கு எவ்வளவோ சேவகம் இருக்குன்னு சொல்லி அவர் மறந்துட்டார். தெரியல அவருடைய அண்ணாவோடு சேர்ந்து கச்சேரி ஒன்று நிகழ்த்தி இருந்தார் சிறுப்புட்டி பிள்ளையார் கோவிலே. அந்த வீடியோ இப்போவும் நான் இப்போ பார்த்து கொள்ளுவேன். நான் முதல் கொடியத்திலே நாங்கள் வந்திருக்கா வாய்ச்சிட்டு தான் போன உண்டு. அது சனம் ஒன்றுமே வரவே இல்லை. ஆரம்பிக்க முந்தையே வந்திருக்கா முதல் வாய்ச்சி போட்டு போனார். அப்படி ஒரு எங்களுக்குள்ளே அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. அது மாத்திரமல்ல இந்த இன்று இந்த குமரன் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததுக்கு பஞ்சமணி அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் என்றான் சொல்லணும். ஈன்ற பொழுதும் பெருதுபக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்டதாய். இதுல தாய்க்கு பெரும் பங்கு இருக்கென்றால் ஈன்ற பொழுது படுகின்ற வேதனையை எப்போ அந்த வேதனை போகின்றது என்றால் அந்த குழந்தையை மற்றவர்கள் புகழ்ந்து பெருமிதம் கொண்டு பொழுகின்ற பொழுது அந்த தாய் அந்த வேதனையெல்லாம் மறக்கின்றாளாம். மறந்து ஆனந்தம் அடைகிறாளாம். அந்த ஆனந்தம் அடைகின்ற அதை எப்போவோ அடைந்திருப்பா. இன்று பெரும் ஆனந்தம் அடைய வேண்டும். இந்த ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே அவருடைய வளர்ச்சி கண்டு இன்று அவர்களெல்லாம் ஆனந்தத்திலே இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் தான் இப்படி ஒரு குழந்தையை பெறுவது.
இப்படி ஒரு குழந்தைக்கு அப்பாவாவது, இப்படி ஒரு அப்பாவுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறப்பது, உண்மையிலே இது ரெண்டுமே பெரிய ஒரு பாக்கியம். அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை இருவரும் செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது ஒரு சிறப்பான ஒரு நன்னாளாகும். இன்றைய நாளில் இந்த இருவட்டு இங்கே வெளியிட இருக்கின்றார்கள். இந்த இருவட்டுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த சிவாச்சாரியாராக இருக்கின்ற பல அறிஞர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்த முதலிலே ஆசியுரை அவர்தான் கூற வேண்டும். இணைத்துக் கொண்டிருந்தேன், அது என்னவோ ஐயனோ என்னவோ அவரால் அது சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அதனாலே அவருடைய ஆசியோடு இங்கே அதனை தொடர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நல்ல ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கே கனடாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெரிய சிவன் ஆலய தர்மகர்த்தா அடியார் விபுலானந்த அவர்கள் இங்கே ஆலயங்களுக்கு சிற்பங்களை விக்கிரகங்களை அடித்து கொடுத்து கையெல்லாம் ஓய்ந்து தேய்ந்தாலும் விடுவதில்லை என்று இன்னும் 16 வயசு மார்க்கண்டேயரும் போர் இன்னும் பல விக்கிரகங்களை செய்வேன் என்ற ஒரு மனப்பாங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய பாஸ்கரன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் எம்பெருமான் ஐயனுடைய பூரணமான திருவருளும் ஐயனுடைய நல்லாசிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த குமரனுடைய இந்த இருவட்டின் வாயிலாக உலகமெல்லாம் பரவி அவர் உலகமெல்லாம் சென்று வந்து விட்டாலும் ஐயனுடைய புகழ் இந்த ஈழத்து சபரிமலை ஐயப்பனுடைய ஆலயத்தில் ஐயனுக்காக வெளியிட்ட இந்த இருவட்டு இந்த உலகமெல்லாம் சென்று அவருடைய நாது ஒளி விளங்க வேண்டும் என்று ஐயன் திருப்பாதம் பணிந்து சகலருக்கும் நல்ல ஆசிகள் கூறி அமைகின்றேன். சாம்பசிவ ஜெகதீஸ்வர குருக்களுக்கு ஆலய தேவஸ்தான சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேபி பஞ்சமூர்த்தி குமரேசன் அவர்களுடைய விழாவிலே சட்சம் ரிஷபம் காந்தாரம் மத்திமம் பஞ்சமம் தெய்வதன் நிசாந்தம் படைப்புகளை பஞ்சபூத வடிவமாக தன் குழலினாலே கர்நாடகம் மட்டுமல்ல சயின்சிபிட்டிக்கல் வேர்ல்ட் அந்த சயின்சிபிட்டிக்கல் வேர்ல்டுக்கு ஏற்றவாறு தமிழ் மொழி தெரிந்தவர்களை மட்டுமல்ல தமிழ் இல்லாதவர்களையும் மீட்கக்கூடிய ஒரு படைப்பு அந்த வகையிலே பஞ்சமூர்த்தி குமரேசன் பஞ்சமூர்த்திக்கு சேர்த்து வைத்த சொத்து 10. அந்த வகையிலே நல்லூர் ஆதீன சுவாமிகள் அவர்களை ஆசிய வேண்டி வருக வருக என வரவேற்கின்றோம். பாதம் பணிந்து ஹரிஹரபுத்திர ஐயனாருடைய ஐயப்பனுடைய திருவருளோடு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சொல்லின் செல்வராக இருக்கின்ற நெறியாளர் இந்நிகழ்ச்சிக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கின்ற எங்களுடைய ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் சுதன் சர்மா அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற குருமார்கள் கனடாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அவையிலே இருக்கின்ற ஐயப்பனுடைய அடியார்கள் இவற்றுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கின்ற கோண்டாவில் இருந்தாலே எங்களுடைய பஞ்சமணி நாதேஸ்வர சக்கரவர்த்தியினுடைய நினைவுதான் எல்லோருக்கும் வேறும். அந்த வகையிலே ஜெகதீஸ்வர குருக்களையா கூறியது போன்று நீண்ட காலமாக இந்த இசைத்துறையிலே தனக்கென ஒரு பாணியை அமைத்து பல நாடுகளுக்கும் சென்று இசையினாலே எல்லோரையும் வசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திருபஞ்சமணி அவர்களுடைய இந்த செயற்பாடு மேலும் வளர்கின்ற ஒரு காட்சியிலே திரு குமரன் அவர்கள் பல துறைகளிலே வளர்ந்து வருவதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். அவர் நல்லா பாடுவார், நல்லா புல்லாங்குழல் வாசிப்பார். அது மட்டி நாதஸ்வரத்திலே பலவிதமான கற்பனைகளான சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற பல கச்சேரி மேடைகளிலே நான் பார்த்து ரசித்ததுண்டு. அந்த வகையிலே பல துறைகளிலே எந்தெந்த பாணியிலே எந்தெந்த வகையிலே எல்லாம் செயல்படுத்த முடியுமோ அந்த வகையிலே திரு குமரன் அவர்கள் இந்த இளம் வயதிலே தன்னை ஆளாக்கி கொண்டிருப்பது அது பஞ்சமணியினுடைய அந்த குடும்ப வரலாற்றிலே வருகின்ற ஒரு பாணி என்றுதான் நான் நிற்கின்றேன்.
ஏனென்றால் அவர்களுக்கு உரித்தான் இந்த இசைக்கலையை மெருகூட்டுகின்ற வகையிலே இன்று வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்கள் மத்தியிலே திரு குமரேசனுடைய வளர்ச்சி எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற வளர்ச்சியாகும். அந்த வகையிலே இன்று ஒரு சிந்தனையான செயலை இந்த ஐயப்பனுடைய ஆலயம் கொண்டிருக்கின்றது என்றால் இன்றைக்கு நவீனமாகிவிட்டது எல்லாமே, எல்லாம் பட்டினி அமர்த்தி பல காரியங்களை செய்கின்ற இந்த சமூகத்திலே இந்த சீரி என்கின்ற இந்த ஒலித்தட்டின் ஊடாக நல்ல செய்தியை நமக்கு சொல்லுகின்ற வகையிலே திரு குமரேசனுடைய வழிகாட்டலை ஆளுமைப்படுத்தி அவரை சார்ந்திருக்கின்ற கலைஞர்களையும் ஊக்கப்படுத்தி நாதஸ்வர ஐயப்ப கானம் என்கின்ற இந்த பெயரோடு இந்த இசை தட்டு வெளிவருகின்றது. இன்றைய நவீன காலங்களிலே எல்லோருடைய வீடுகளிலேயும் இந்த ஒலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றன. இது ஒரு நல்ல செய்தி என்பதை இந்த இடத்திலே தெரியப்படுத்துகின்றன. எல்லோரும் புலம்புகின்றது இந்த கோவில்களிலே இந்த சினிமா பாடல்களை ஒலிக்க விடுகின்றார்கள், இவற்றை யாரும் கேட்பதை இல்லையா என்று. இப்படி இசைத்தட்டுகள் வெளிவருகின்ற பொழுதுதான் அவற்றை நாங்கள் ஓரளவுக்கு குறைக்க முடியும். அதனால் இது நாதஸ்வரத்தோடு சேர்ந்து வருகின்ற பொழுது இன்னும் எங்களுடைய மக்கள் விருப்பமாக கோவில்களிலே பொது இடங்களிலே சுபகாரியங்களிலே எல்லாம் ஒலிக்கவிடப் போகின்றார்கள். அது குமரேசனுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த இளம் வயதிலேயே அவனுடைய திறமையை ஆளுமைப்படுத்தி விட்டான். இங்கே எத்தனையோ வித்வான்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள், இன்று படங்களே இல்லை, அவருடைய அடையாளங்களே இல்லை. இங்கே வஞ்சமணியர்களுக்கு தெரியும் எத்தனையோ பேருடைய சத்தங்களை எங்கள் காதுகளுக்குள்ளே இருக்கின்றன, நான் கொண்டு வர முடியவில்லை. அப்பேற்பட்ட வகையிலே இன்றைக்கு குமரேசனுடைய இந்த ஒலித்தட்டு இன்றில்லை, இன்று இன்றோடு முடிவதல்ல. இது எத்தனை எத்தனை காலங்கள் இந்த இசைத்தட்டு வீடுகளில் இருக்கப் போகின்றனவோ அன்றைக்கெல்லாம் குமரேசனுடைய ஒரு ஆளுமையை இந்த மண் இந்த இசைக்கலை புரிந்து கொள்ளும். ஏனென்றால் ஏதோ மலம் அடிக்கிறார்கள் அப்படித்தான் எங்களாக்கள் சொல்லுவாங்க, மலத்தடிங்க என்னவாங்களே தவிர என்ன வாசிக்கிறாங்க, என்னத்தை வாசிக்கிறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க என்பது யாருக்கும் நூற்றில் ஒருவருக்குத்தான் புரிந்து கொள்ளும். அதனாலே குமரேசன் பல இடங்களிலே வாசிக்கின்ற பொழுது அவற்றை ரசிப்பவர்களும் உண்டு, இவன் என்ன சும்மா சத்தம் கேட்கிறான் உண்டு நினைக்கிறவர்களும் உண்டான. அப்படி அல்ல, அவன் நாதஸ்வரத்தை தன்னுடைய வாயிலே வைக்கின்ற பொழுது நான் பலவற்றை பார்த்து ரசித்தவன் உண்டு. எல்லா இடங்களிலேயும் மற்ற ராகங்கள் கையாளுகின்ற விதங்கள், சுரங்களை அவன் கையாளுகின்ற விதங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே கண் திஷ்டி என்று சொல்வார்கள், அந்த திஷ்டி படாமல் நீண்ட ஆயுளோடு சுகதேகியாக இந்த மண்ணிலே இருந்து இந்த கலைக்கு இந்த இசைக்கு ஒரு மெருகூட்டுகின்ற இளம் கலைஞன் வளர்ந்து வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். கே குறுக்களையா கூறியது போன்று அந்த இன்றவனை எவ்வளவு தூரம் வளர்த்து விட்டாலும் அவன் ஒரு புகழை பெறுகின்ற பொழுதுதான் தாய் தந்தைக்கு பெருமையாக இருக்கும். அந்த வகையிலே திரு குமரேசனை பெற்றெடுத்த வஞ்சமுனி தம்பதியினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும். என்றால் எல்லோருக்கும் தெரியும் பிள்ளைகளை பெற்றுவிட்டால் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கிறதே இல்லை, ஆனால் பிள்ளைகளாக வளர்வதென்பது மிக கடினம். அந்த வகையிலே நல்லதொரு புத்திரனை பெற்றெடுத்த அந்த தந்தையருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி எங்களுடைய சுதனையா அவர்கள் இளம் குருவாக இருந்தாலும் பல சிந்தனைகளை கொண்டு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். ஐயப்ப சுவாமியுடைய ஆலயத்தை இந்த மண்ணிலே அமைத்து இன்றைக்கு இவ்வளவு அடியார்களையும் ஒன்றிணைத்து தன்னால் முடிந்த அளவுக்கு இந்த பங்கை இந்த மண்ணுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் வாயாலே வாழ்த்த முடியுமே தவிர வேறு எதுவும் செய்துவிட முடியாது. அதனாலே வாழ்த்துகின்றோம். நல்ல குடும்பம் என்ற அவருடைய மனைவி இல்லாளகத்திற்க இல்லாதொன்றில்லை என்று சொல்வார்கள். அவர் இணைக்கிறதே மனைவி கொண்டு வந்து கொடுக்கிறார், இதுதான் குடும்பம். அப்படி ஒரு மனைவியும் கிடைத்திருக்கிறார் அவருக்கு. அதனாலே தான் அவர் இந்த பணியை செய்யக்கூடியதாக இருக்கு. சும்மா உங்களுக்கு வேறு வேலையிலே பேசாமல் கொண்டு பூட்டி போட்டு மனைவி இருந்தால் பணி செய்ய முடியாது. ஆனால் அவர் நினைக்கிறார், அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதுவும் எம்பெருமானுடைய அருள்தான். அந்த இரண்டு தம்பதியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைவாக இன்னும் பல்லாண்டு காலம் நிறைவாக வாழ்ந்து இந்த மண்ணுக்கும் எங்கள் இனத்துக்கும் எங்கள் சமயத்துக்கும் நல்ல செய்திகளை உங்கள் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு இந்த சீரியை அந்த ஒலித்தட்டை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வீடுகளிலே காலையிலே ஒலிக்க விடுகின்ற பொழுது உங்களுடைய மனம், உங்களுடைய வீடு, உங்களை சுற்றி இருக்கின்ற பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் ஒரு ஆத்மீகத்துக்கு வந்து விடுவார்கள். என நாங்கள் ஒன்றை செய்யாமல் குறையை சொல்லி கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. இதை நாங்கள் ஒலிக்க விடுகின்ற பொழுது அங்கே இருக்கின்றவருடைய மனநிலை ஆத்மீகத்திலே ஒரு வகையிலே ஈடுபடுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இவற்றையெல்லாம் நீங்கள் பெற்று
குமரேசனுக்கும் ஆதரவு கொடுத்து, எங்களுடைய சுதனையாவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து, இன்னும் இன்னும் பல ஒலித்தட்டுக்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த எல்லாருடையும் நாங்கள் கேட்கறது நாசிரியர் வாத்திய வாத்தியம் வாசிக்கிறது எல்லாரும் பாச்சி வாச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை ஆவணப்படுத்துவதில்லை. குமரேசனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், பல வாத்திய கலைஞர்கள் இந்த மண்ணுக்கு உருவாகினவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவருடைய சத்தங்கள் கூட அருமையாகத்தான் கிடைக்கின்றன, அப்படியே பட்டியலிட்டு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய இந்த ஆவணம் உங்களுக்கு மட்டுமல்ல, வளர்ந்து வருகின்ற இளம் நாதஸ்வர தவில் கலைஞர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதை தொடர்ந்து நீங்கள் இன்னும் இன்னும் என்ன இந்தியாவில் சொல்லுவாங்க, இங்கே இருந்தால் கலைஞர்களுக்கு எல்லாம் நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஆதரவு கிடைக்குது, இளத்தில் மட்டும் அப்படி இல்லையேன்னு சொல்லி, அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு இளங்கலைஞன் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த நல்லதொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. எங்களுடைய மூத்த சிவாச்சாரியாராக இருக்கின்ற எங்களுடைய மகாதேவ சிவாச்சாரியருடைய பிறந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வதித்து வாழ வைக்கின்ற ஒரு தெய்வம் எங்களுடைய மகாதேவ சிவாச்சாரியர். அவர் நிறைவாக இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் இந்த ஐயப்பன் அடியார்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று, அவர்கள் வாழ்வதனாலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நல்லதொரு செய்தியிலே என்று நாங்கள் எல்லோரும் அமைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி மீண்டும் மீண்டும் உங்கள் வீடுகளிலே இந்த ஒலி தட்டை ஒலிக்க விடுவதன் ஊடாகத்தான் இங்கே வெளியிடப்படுகின்ற இந்த பாடல் இந்த ஒலித்தட்டு பயனுள்ளதாக அமையும் என்ற செய்தியை சொல்லி வாழ்த்து கூறி அமைகின்றேன். ஆதீன முதல்வர் அவர்களுடைய நிறைந்த ஆசிகளை வேண்டி, ராஜேஸ்வரி பெற்றெடுத்த செல்வமாம் பஞ்சமூர்த்தி, பஞ்சமூர்த்தியும் ஜெயராணியும் பெற்றெடுத்த மகாசெல்வம் குமரேசனாம் குமரன். அம்மாவை கேட்டால் ஜீராணியை பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லக்கொடி யாரோ பிடிக்கும் என்பார். அதே தகப்பனார் பஞ்சமூர்த்தியிட்ட கேட்டால் வா வெண்ணினா உன்னைத்தானே வானம் தேடுதே, அதே குமரேசனருடைய சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார். இங்கே பிரியர்கள் இருக்கின்றார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கேட்டா விடுமூடி யோசித்தால் அங்கேயே நீ நிற்கின்றாயா, கண்ணை மூடுகின்ற பொழுது திறக்கின்ற பட்சத்திலும் குமரேசன் தெரிகின்றது என்றதை, அந்த செல்வத்தை அந்த நிலையை உன்னதத்தை படைப்பை இன்றைக்கு இலங்கை கோண்டாவில் தாவடி சபரீச ஐயப்பன் தேவஸ்தானத்திலே குழலிலே படைத்திருக்கின்றார்கள் நெடூழி காலம் வாழ குமரன் ஐயப்பன். சபரீசனுடைய ஆசிகளை வேண்டி கனடா விபுலானந்த சுவாமி அவர்களுடைய ஆசிகளை வேண்ட வருக வருக என வரவேற்கின்றோம். தர்மகத்தா ஹரிஹர சுதன் சிவாச்சாரியார் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நல்லை ஆதீன முதல்வருக்கும் அன்புக்குரிய உலகப்புகழ் நாதஸ்வர கலைஞர் பஞ்சமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், கலாநிதி சாம்பசிவ ஜெகதீஸ்வர குருக்கள் சிவாச்சாரியார் அவர்களுக்கும், மற்றும் பெரியோர்களுக்கும் சுவாமிமார்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, ஒரு நல்லொரு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போது அதிலே அடியேனும் கலந்து கொள்ளுகின்ற அந்த பாக்கியம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, ஐயப்பனுடைய கும்பாபிஷேக தினத்தன்று எதேச்சையாக நான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். காரணம், ஐயப்பனுடைய அழைப்பு, அதன் பிறகு அடிக்கடி வருகின்ற நிலை, ஐயப்பனுடைய அருள் மிக அதிகமாக இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனித தலத்திலே இந்த சபரி ராகத்தை நாதஸ்வர கலையிலே இசைத்தட்டாக வெளியிடுகின்ற இந்த நிகழ்வு மிகச்சிறப்பு. நாதஸ்வர கலை என்பது எங்களுடைய சைவ பண்பாட்டை பாதுகாக்கின்ற கலைகளில் முக்கியமான கலை. நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இந்த நாதஸ்வர கலையை மேன்மைப்படுத்த வேண்டும். நாங்கள் கனடாவிலே மிக விரைவிலே நாதஸ்வர கலைஞர்களுக்கு பெரிய பாராட்டு விழா ஒன்று செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆகவே இப்ப இந்த நிகழ்ச்சியிலே ஐயப்பன் என்னை அழைத்தது மாதிரி தான் என்னுடைய உணர்வுகள். ஆகவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எல்லாம் வெல்ல எம்பெருமான் சிவபெருமானும் சக்தி படைத்த ஐயப்பனும் சகல தெய்வங்களின் நல்லருள் புரிய அடியேனுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய். கனடா வாழ். விபுலானந்த சுவாமி அவர்களுக்கு ஆலய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சபரீசநாதம் இப்ப கையில் கிடைக்கும் என்று மனம் இங்கே தளர்ந்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே சிறு வயதிலேயே பஞ்சமூர்த்தியினுடைய தாயார் ராஜேஸ்ரீ அவர்களிடம் குழலில் நாதம் படிப்பதற்கு முதல் தன்னுடைய துடையிலேயே கையை தட்டி சங்கீதத்தை கற்றது மட்டுமல்லாமல் அண்ணனும் பஞ்சமூர்த்தியும் சேர்ந்து ஆலயங்களிலே சிவனவி தன்னுடைய நாதத்தை படித்து வந்து அங்கே இசையாகிறவனுக்கு படைக்கின்ற நேரத்தில் வீட்டில் வந்தால் கூரைக்கு மேலே ஏறி இருந்து பயப்படுவார். ஒரு சட்சத்திலேயே ஜெண்டவர் வர்ணத்தை வாசிக்க கூடியது என்று சொல்லி அந்த நேரமே குறைந்த காலம் ஒரு 5 வருடத்துக்கு முதலே அவருடைய தந்தையார் எனக்கு சொல்லுவார். முளையின் பயிரை விலையிலே தெரியும் என்று அன்றே அவர் சொன்னார். ஆனா இவ்வளவு தூரம் குமரேசன் எனக்கு சொத்து பத்து சேர்ந்து தந்திருப்பானா என்றது ஐயனைத்தான் கேட்க வேண்டும் என்ற படைப்பினாலே அடுத்ததாக இங்கே வருக தந்திருக்கின்ற சித்தாந்த பண்டிதன் சைவ புலவர் சுமலிங்கம் ஐயா அவர்களுடைய ஆசிகளை வேண்டி வருக வருக என வரவேற்கின்றோம். கன்னிமூல கணபதியுடைய வாதார விந்தங்களை வளர்த்து இறங்கி நெல்லை குருமணியாக இருக்கின்ற குருமணி ஐயாவினுடைய ஆசையுரை தொடர்ந்து கனடா பெரிய சிவன் ஆலய தர்மகர்த்தாவும் உலக சைவ திருச்சபையினுடைய சைவத்துறைக்கான தலைவர் அடியார் விபுலானந்த ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய உற்சவால குருமணி ஆலயத்தின் தர்மகர்த்தாவும் குரு சுவாமியும் மற்றும் இருக்கின்ற அடியவர்கள் சுவாமிமார்கள் எல்லோருக்கும் இறையாசி என்பது எப்பொழுதும் கிடைக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இவ்வாறான ஒரு சபையில ஆசி வழங்குவது கூறுவது ஆசியுரை எழுதுவது ஆசீர்வதிப்பது இவ்வாறு பல்வகையாக இது இடம்பெறுகின்றது. இங்கே ஆ என்பது ஆன்மா, சீராக ஆன்மாவானது படிப்படியாக உயர்ந்து செல்லுகின்ற பக்குவத்திற்கு உரிய இடம் ஆலயம். அதிலேயும் கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே அடியார் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவரை அறியாது மேசில் இருந்து இடையிலே அந்த பேச்சை நிறுத்தி கொண்டார் என்பது அடியேன்ற உணர்வு. காரணம் என்னவென்றால் இந்த ஆலயம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு சரியான தருணத்திலே வந்து குருசாமி ஐயா அவரிடம் சிறப்பான ஒரு நிலையை நிலைநிறுத்தி விட்டு சென்றிருந்தார். ஆலய திருப்பணி நடந்த பொழுது இங்க அன்புக்குரிய நடராஜா சத்தியரூபன் அவர்களுக்கு நன்றாக அந்த சம்பவம் தெரியும். தொடர்ந்து இங்கே அவருடைய பல வருகைகள் இருந்தது. இவையெல்லாம் ஐயனுடைய விரதத்தை முன்னொரு காலத்திலே பிடித்து சபரிமலை சென்று இப்பொழுது சிவனுடைய சிவனடியார் வேடத்திலே செல்லுகின்ற பக்குவத்திற்கு மாறிவிட்டார். இன்னும் சற்று நேரத்திலே ஒரு சிவாலய அமைப்பு தொடர்பாக தூர தேசத்திலே ஒரு காணி பார்க்க செல்வதற்கு இருக்கின்றோம். ஏன் இந்த இடத்திலே இதை சொல்ல வேண்டியது என்றால் ஆலயங்கள் ஆன்மாக்களை லயப்படுத்துகின்றன என்பதை உறுதி செய்வது ஆலயத்தை நடத்துகின்ற நிர்வகிக்கின்ற அந்த பக்குவம் வாய்ந்த ஒரு ஆன்மா அங்கே வந்து பிறக்கின்றது. அதுதான் அந்த அரிகரசு சிவாச்சாரியார் என்று சொன்னால் நீங்கள் யாரும் அதுக்கு மறுப்பு தெரிவதற்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது என்பது அடியனுடைய உணர்வு. அந்த வகையிலே மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி
மகன் தந்தைக்கு ஆற்றின் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தைக்கு ஆற்றின் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். அப்படி என்றால் தந்தை என்ன செய்ய வேண்டும்? தந்தை மகற்காற்றின் நன்றி இவன் தந்த என்னோற்றான் கொல் என்னும் சொல். இங்க எல்லோரும் இருக்கிறோம். இவருடைய தந்தையானவர் என்ன மாபெரும் தவம் செய்து அங்கே பேர் வைக்கின்ற பொழுது குமரன். குமரன் என்றால் எப்பொழுதும் இளமையானவன். முருகு என்றால் இளமை. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து அங்கே தந்தைக்கு குருவாக வந்தான் முருகன். ஆகவே இந்த தந்தையானவர் முற்பிறவியிலே பல தவங்களை செய்து தனக்கென்றொரு தாரத்தை இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த வினை இரண்டும் சேர்ந்து இந்த குமரன் தோன்றினான். அந்த குமரன் என்ன செய்கிறான்? அவயத்திலே முந்தியிருக்கின்றான். அந்த செண்டு மூன்று வினைகளும் அம்மாவின் வினை, அப்பாவின் வினை, மகனின் வினை, கூட்டு வினை சரியாக தொழிற்படுவதற்கு ஆன்மா சரியாக லயப்பட்டிருக்கின்றது. எங்கே? ஆலயத்திலே திருவருளிலே லயப்பட்டு செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலிலே கண்ணும் கருத்துமாக கருத்தூன்றி செய்த பலன்தான் இன்று இந்த மேடையிலே எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய சிவாச்சாரியாராக இருப்பது மட்டுமல்ல, இலங்கையிலே அகில இலங்கையிலும் ஆசீர்வதிக்கின்ற பக்குவம் உள்ள குருக்களையா அவர்கள் வந்து ஆசீர் வழங்கினார். அடியே 4:30 நல்லையாதீனம் சென்ற பொழுது நான் சரியாக 6:30 நிற்பேன் என்றார் ஐயா. சரியாக 6:30 வருகின்ற பொழுது மங்கள விளக்கேற்றப்படுகின்றது. இன்று காலையிலே குருசாமி ஐயாடி அவர்களுக்கு சுவாமி வரையலுமா என்று கேட்ட பொழுது நான் இன்று அடியார் சில வேளையில வரலாம், வந்தால் அழைத்து வருகிறேன். சரியாக 5:00 அடிக்கிறான், நான் வந்து விட்டேன். பாருங்கள், இந்த குமரனை வாழ்த்துவதற்கு ஆசியுரை வழங்குவதற்கு இந்த மணிகண்டன் ஐயப்பன் எடுத்த திருவுளங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மண்டல மகர ஜோதி தரிசனம் பெற்று அதன் பின்பு மகர ஜோதி காண இருக்கிறீர்கள். அந்த நன்னாளிலே இத்தனை ஆயிரம் கோடி முறை சரண கோஷம் சொல்லி விழித்த பலன்தான் உங்கள் கையிலே குமரன் தவள விட இருக்கின்ற ஐயன் துணையுடன் அடிகரா சுதன் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு சக்திகள் இணைந்த மாபெரும் ஒளியினால் வெளியீடு செய்யப்பட இருக்கின்ற இந்த ஒளிப்பேழை சாதாரணமானது அல்ல. அந்த வகையிலே எல்லாம் வல்ல சபரீச ஐயன் ஐந்துமலை கதிபதியாக இருந்து ஆறறிவுள்ள மனிதனை நெறிப்படுத்துவதற்கு தரப்படுகின்ற ஒளிப்பேழை அகிலமும் பிரகாகிக்க வேண்டும், அதற்கு எம்பெருமானுடைய இன்னருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஆலய குருசுவாமி ஐயா அவர்களுக்கும் பிரதம சிவாச்சாரியார் அன்புக்குரிய மூத்த குருசுவாமி ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் மென்மேலும் இறையாசி கிடைக்க வேண்டும். உங்கள் இல்லங்களிலே மங்களம் பொங்க வேண்டும். எங்கும் பொங்குக மங்களம் என்று எம்பெருமான் பாதாரவிந்தங்களை வளர்த்து இறங்கி குமரன் அவர்கள் எப்பொழுதும் குமரனாக இருந்து தொடர்ந்த வண்ணமாக இருக்க ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு வாழையடி வாழையாய் வாழி வாழி என வாழ்த்தி இறங்கிவது ஐயன் திருப்பாதங்களை. ஓம் சுவாமியே. சுமலிங்கம் ஐயா அவர்களுக்கு தேவஸ்தான சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆலய தர்மகர்த்தா ஹரிஹரசுத சிவாச்சாரியர் அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்த ஆலய வளர்ச்சி மேன்மேலும் இந்த ஆலயம் வளர்ச்சி அடைவதோடு உலகளாவிய ரீதியிலே கோண்டாவில் ஈழத்து சபரீச ஐயப்பன் ஆலயத்தை கருவறையிலேயே இறைவன் காண்பித்தார்.
நீ வளர்ந்து வந்து எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டுமாம். கருவறையிலேயே இறைவன் உணர்த்தி விட்டார், நீ வளர்ந்து வந்து எனக்கு ஊர் ஆலயம் அமைத்திட வேண்டும் என்று. இது எல்லாம் இந்த ஜனரஞ்சிதமான இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு மூலா ஆதாரமாக வாழையடி வாழையாக வந்த பண்பாடு மகரந்த சேர்க்க கிடையாது. திருவடியிலேயே அடுத்த குட்டியை போட்டுவிட பாலமரம். மனிதர் மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாம் சேர்ந்தாத்தான் ஒரு இனத்தை பெருக்க முடியும். அந்த வகையிலே வாழையடி வாழையாக வந்த திருவடியிலே இறைவன் கருவறையிலே அவருக்கு உணர்த்தி விட்டது, இந்த ஆலயத்தை அமைத்து இந்த ஆலயத்திலே வருடா வருடம் இன்றைக்கு கேரளாவிலே இருந்து மேளவாத்தியங்கள் யானைகள் இந்த மார்கழி பிறந்தாலே யாழ்ப்பாணத்திலே வாழ்பவர்கள் எல்லாம் இந்த மார்கழியிலே அடுத்து ஈழத்து சபரிசனாலயத்திலே என்ன நடக்க போகுதோ என்ற எண்ணம் இந்த வருடம். ஆனால் ஒரு சிறப்பு என்னென்றால் இறைவனுடைய செவிப்புலன்களே இது ஆல்ரெடி இசைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த இசையை குழல் வடிவமாக நமது இரு காதுகளையுமே இசைத்துக் கொண்டு மனதனுக்கு இருக்கின்ற துன்பம் இன்பம் கஷ்டம் இவை எல்லாவற்றையும் ஒரு தாய் தந்தையிடம் போனால் அது பெருகும். ஆனால் ஒரு இசையை கேட்கின்ற பொழுது அது மருந்தாகவே அவருடைய மனதை மாற்றும். ஆனால் இந்த சபரீச கீதம் என்றால் முழுக்க முழுக்க ஒரு மனிதனை முழுமையாக வாழ வைக்க போது என்றதில் எந்த விதமான அச்சமும் இல்லை என்பதே. ராஜேஸ்வரி ஈன்றெடுத்த செல்வம் பஞ்சமூர்த்தி பஞ்சமணி அவர்களுக்கு புதல்வனாக பிறந்த குமரேசன் குமரு குமரனுடைய இந்த படைப்பினாலே இப்பொழுது இந்த சபரீச இருவெட்டு ஒளிநாட நாதகானத்திலே சபரீசநாதமாக ஒரு கணம் இசைக்க அதை எல்லாரும் செவிப்புலன்களே கேட்க ராஜேஸ்வரி மண்டப உரிமையாளர் அவர்களை ஆலய சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். ஸ்ரீ நதியா உரிமையாளர் அவர்களையும் இச்சந்தர்ப்பத்தில் மேடையிலே அமர்ந்திருந்தாலும் அவர்களையும் நாங்கள் ஒரு கணம் வருக வருக என வரவேற்று இப்பொழுது இந்த சபரீக நாதம் ஒளிநாடா இப்பொழுது இங்கே இசைக்க. முதலிலே விநாயகருடைய பாடலோடு பல ஐயப்பன் பாடல்கள் வரிசையிலே ஐயப்பனுக்கு மிக பொருத்தமான அரிவராசனம் வரைக்கும் நாதஸ்வரத்திலே சிறப்பாக வாசித்திருக்கின்றார்கள். சில பாடல்களை இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக விட்டு அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர இளவரசு குமரேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து தங்கப்பதக்கம் தேவஸ்தான சார்பிலே அணிவித்து அவருக்கு இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற கௌரவ விருதுகளை ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்கள் சுவாமிமார்கள் முன்னிலையிலே இந்த நாதஸ்வர இருவட்டினை எங்களுக்கு அமைத்து கொடுத்தமைக்காக தேவஸ்தான சார்பிலே அதனை எங்களுடைய குடும்ப சார்பிலே வழங்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அவர்களோடு இசையமைத்த குர்நகல் ஜேம்ஸ் கலையக உரிமையாளர்கள் சுதர்சன் அவர்களுக்கும் கௌரவிக்கப்பட்டு தொடர்ந்து இசைக்கலைஞர்கள் அவர்களோடு சேர்ந்து வாசிக்கின்ற கலைஞர்கள் எல்லோருக்கும் கௌரவ பொன்னாடைகள் சாத்தி தேவஸ்தான சார்பிலே கௌரவிக்க இருக்கின்றோம். இப்பொழுது அந்த இருவெட்டினை ஒளி அமைப்பு மூலமாக கேட்க இருக்கின்றோம். அவரை நேரிலே தான் இந்த வாசித்த பாடல்களை இங்கே வாசிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சில காரணங்கள் மகோத்சவம் இந்த முலா என்னும் ஊஞ்சல்
சுவாமி வீதி வலம் வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருப்பதனாலே இன்றைய உபயோகாரர்கள் ராஜ்குமார் அவர்கள் குடும்பத்தின் பேரினாலே அன்னதானம் பூசைகளையும் இந்த விழாக்களில் பங்கேற்று நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருபூஞ்சல் திருவீதி வலம் வருகின்ற நிகழ்வு எல்லாவற்றையும் தென்னிந்திய சிற்ப கலைஞர் புருஷோத்தமன் அவர்களுடைய பேரினாலே ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. அவர்களும் அவசரமாக இந்தியா செல்ல வேண்டியிருப்பதனால் இன்று சமூகம் தரவில்லை. அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து வந்திருக்கின்ற கலைஞர்கள், அன்பை ஏற்றி வருகை தந்திருக்கின்ற அடியார்கள், சுவாமிமார்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வருக வருகென வரவேற்று எங்களுடைய தேவஸ்தான சார்பிலே, ஈழத்து சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தான சார்பிலே மாலை வணக்கங்களை தெரிவித்து சிறப்பாக ஒலியொலி அமைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற மல்லாகம் யமுனா செவன் சர்வீஸ் உரிமையாளர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய தேவஸ்தான சார்பிலே நன்றிகளை தெரிவித்து சிவன் டிவி சுன்னாகம் அவர்களுடைய ஒளிப்பதிவிலே உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் நடக்கின்ற நிகழ்வுகளை தினமும் பார்க்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். சிவன் டிவி உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து இருவட்டனை நாதஸ்வர இளவரசன் கே பி பஞ்சமூர்த்தி குமரன் அவர்களுடைய சபரீதநாத நாதஸ்வரத்திலே இருவெட்டு ஒளிநாடா இப்பொழுது இங்கே இசைக்க இருப்பதனாலே சாவிமார்கள் அடியவர்கள் முன் மண்டபத்திலே அமர்ந்திருந்து இந்த விழாவுக்கு மெழுகூட்டும்படி உங்களை வேண்டிக் கொண்டு இந்த சபரீஷ நாதத்திலே தவில் வித்வான் ஹே பி விபூர்ணன் அவருடைய பங்கு, பின்னணி நாதஸ்வர வித்வான்கள் ஈனா பானசந்தர், ஊனா பிருந்தாவன், கூணா கஜானன், கூணா ஆரூரன், கடம் டி லக்ஷ்மன் இந்த ஒளிநாடாவை வடிவமைத்து ஒழுங்குபடுத்தி இசைக்கலப்பாக படைத்திருக்கின்ற சி சுதர்ஷன் அவர்களுடைய வடிவமைப்பிலே நாதஸ்வர இளவரசன் கே பி பஞ்சமூர்த்தி குமரன் அவர்களுடைய நாத காண மலை இசை இப்பொழுது இங்கே ஐயப்பனுக்கு பொழிய இருப்பதனாலே விநாயகருடைய பாடலுடன் ஒவ்வொரு பாடல்களையும் நாங்கள் இதய துடிப்பு போல் எண்ணுவோமாக. சரணமையப்பா அகில இலங்கை யாழ்கோன் Thank you.
பல ஆராதனைகள் அபிஷேகம் நாங்கள் ஆலயத்திற்கு செய்து கொண்டே இருக்கின்றோம். காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி சபரீசநாதன் கேட்கின்ற பொழுது எங்களுடைய கண்ணீர் கண்களிலே இருந்து சிந்தி அது காணிக்கையாக இறைவனுக்கு சபரீசனுக்கு சென்றிருக்கும். ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் இருக்கின்ற இரு கண்களும் குமரனை வாழ வேண்டும் என்னும் வாழ்ந்து பல பல சாதனைகள் இறைவனுடைய புகழ் படைக்க வேண்டும் என்ற கண்ணீர் இங்கே ஆசீர்வதித்திருக்கின்றது. அந்த வகையிலே உலக புகழ் இசை ஞான வாரிதி நைனி நாகபூஷணி மகோத்சவகால இசைகளை அங்கே இசைத்துக் கொண்டிருக்கின்ற அம்பாளுக்கு அன்புக்குரிய பாலமுருகன் அவர்களை இவ்வேளையிலே வருக வருக என ஆலய தேவஸ்தானம் சார்பாக வரவேற்று ஒவ்வொரு பாடல் வழியாக எங்களுடைய மனதை தொட்டு
மனம் தொட்டு இறைவனை சங்கத்திலே மிதக்கு இறைவருடைய நாதத்தை இறை வடிவமாக ஞானத்தினால் ஞானத்தை வளர்த்து உதரத்தினாலே ஒளிகளை கொடுத்து செவிப்புலன்கள்னாலே ஒளிய வாங்கி கண்கண்ணாலே இறைவனுடைய அந்த நறுமணமாகிய இறைவனுடைய திருமேனி உருவத்தை இந்த இசை எங்களுக்கு வாழ்நாளிலே துன்பமில்லாத ஒரு மருந்தாக இன்பம் என்ற ஆன்மீகத்துக்களே சென்று ஆன்மீகம் என்ற பாதையினாலே உயர்ந்த இறைவனுடைய வாழ்வாழ்வாழ்வில் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறக்க வேண்டும். இந்து மதம் நமது ஆன்மீகமும் தழைத்து ஓங்க வேண்டும் என்ற வகையிலே குமரனுடைய நாத படைப்பிலே இங்கே நாதமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே அனைவரும் இங்கே வருக தந்த இவ்வேளையிலே இப்பொழுது எங்களுடைய இருவெட்டு குமரனுடைய விழாவிலே அன்புக்கும் பண்புக்கும் அறிய குமரனுடைய தகப்பனார் மதிப்புக்குரிய பஞ்சமூர்த்தி பஞ்சமணி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்து கௌரவிக்கின்றனர். ஆலய தர்மகர்த்தா பாதிரி மனைவி சுவாமியே இவ்வளவு நேரமும் இந்த இசையை நாங்கள் செவிப்புலன்களே படைத்திருக்கின்ற உண்மையாகவே இறைவருடைய திருவருணாலே அவர் நீடுழி காலம் வாழ ஆலய ஆதீனகர்த்தாவும் எங்களுடைய மகோற்சவ குருமணிகளும் நல்ல ஆதீன முதல்வரும் கனடா விபுலானந்தர் மற்றும் ஸ்ரீநதியா பாலமுருகன் அவர்களும் எல்லாரும் எங்களுடைய குமரேசன் அவர்கள் நீடூழி காலம் இந்த வஜகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அவருடைய புகழ் இங்கே நாதத்திலே தன்னுடைய நாவினாலையும் இங்கே இசைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல யாழ் போண்டாவல் சபரீச ஐயப்பனுடைய ஆசிகளை வேண்டி இப்பொழுது எல்லா சிவாச்சாரியர்களும் கலைஞர்களும் ஆன்மீகவாதிகளும் சுவாமி அவர்களும் குமரேசனுக்கு தந்தையும் சேர்ந்து போட்டா சிறப்பாக இருக்கும். தந்தையுமாக சேர்ந்து இந்த பொன்னாடிய போர்த்தி அவருக்கு ஆசி வழங்கி எல்லாம் வல்ல சபரீக ஐயப்பனை வேண்டுகின்றோம். சுவாமியே தொடர்ந்து அவருக்கு மலர் மாலை அணிவித்து குருமணி சாதக சிம்மம் சாம்பசிவ ஜெகதீஸ்வர குருக்களுடைய கரங்கள் பட்டாலே மிகவும் அவருடைய என்னும் உன்னத படைப்பு என்னும் அவருடைய படைப்பு பிறக்கும். நாகதீபன் நாதஸ்வர வித்வான் மேதை நாகதீபன் அவர்களை குமரன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரிகள் வாழ்த்துகின்றார்கள். அன்பும் பாசமும் என்பது இதுதான். அதனைத் தொடர்ந்து எல்லாரும் ஒரு கணம் பாருங்கள், இங்கே கொடுக்கப்படுகின்ற பொற்கிளி வந்து ஐயனுடைய பாதத்திலே ஒளிநாடா இப்பொழுது இசைக்குமோ அப்பொழுதுதான் பாதத்திலே இருந்த அந்த பொற்கிளி அவருடைய கிருதயத்திலே துடிப்போடு சேர்ந்து இன்னும் அந்த துடிப்பினாலே அவருடைய புகழ் துடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஆலய தேவஸ்தான சார்பாக மீண்டும் பஞ்சமணி அவர்களை குமரன் அவர்களுக்கு பொற்கிளி அணிவித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தகப்பனாரி இவ்வேளையிலே எல்லாரும் ஒரு கணம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். சாமியே இக்கரகோசம் காணாது, இக்கரகோசம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இங்கே ஆலய ஆதீனகர்த்தா குடும்பம் சார்பாக அவர்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக சபரீச ஐயப்பனுடைய ஞாபகார்த்தமாக ஸ்ரீநதியா உரிமையாளர் ராஜேஸ்வரி மண்டப உரிமையாளர் சுவாமிகள் அவர்களின் சார்பாக ஹரிப்பிரிய சர்மா சபரீச சர்மா அக்ஷய சர்மா அவர்கள் சார்பாக சாமிகள் சாமிமார்கள் பக்தர்கள் பக்தர்மார்கள் அடியவர்கள் அடியார்கள் எல்லா சார்பாகவும்
கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், கலைஞர் சார்பாக பிரியர்மார்கள் அனைவரும் சார்பாக அவருக்கு இந்த சிறு கேடியம் அணிவித்து ஒரு சான்றிதழாக இதை பார்க்கின்ற பொழுது அவருடைய சபரீஷ ஐயப்பனுடைய ஞாபகம் பெற வேண்டும். அதை ஸ்ரீ நதியாவும் உரிமையாளர் அவர்கள் இதை கொடுத்து மேன்மேலும் அவர்கள் வாழ எல்லாம் வல்ல சபரீஷ ஐயப்பெருமானை பிரார்த்திக்கின்றோம். வேதங்களும் அவரை வாழ்த்த வேண்டும். இதிகாசங்கள், புராணங்கள், நாதங்கள் எல்லாமாக சேர்ந்து இந்த தேர் எப்படி பவனி வருகின்றதோ, உயர்ந்த சிந்தனை உள்ளதோ, உயர்ந்த எண்ணம் உள்ளதோ, அதே போல அவருடைய சிந்தனைகளும் இறைவன் மீது சிந்தனையாக சமர்ப்பணமாக எல்லாம் வெல்ல சபரீஷ ஐயப்பெருமான் சார்பாக சிவாச்சாரியர்கள், ஆன்மீகவாதிகள், சுவாமிகள் எல்லாருமாக சேர்ந்து நல்ல ஒரு ரதத்தை அவருக்கு ஞாபகார்த்தமாக வழங்கி மேன்மேலும் அவர் வளர்ச்சியடைய 16 பேறுகளும் கிடைக்க பிரார்த்திப்போம். ஜேம்ஸ் சுதர்ஷன் அவர்களை இப்பொழுது இந்த வைபவ மேடைக்கு ஆலய தேவஸ்தானம் அழைப்பு கொடுத்த பாடல்களை எல்லாம் இசையமைத்து தொகுத்து தன்னுடைய சிறப்பாக யாழ்ப்பாணத்திலே இப்படி கலைஞர்கள் எல்லாம் வளர்ந்து வருவது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் கேட்டபோது இப்படி நாதஸ்வர ஒரு 20 இந்த ஆண்டிலே ஐயப்பனுடைய திருக்கோவிலே செய்யப்பட வேண்டும், எங்களுடைய கோவிலுக்கு நாங்கள் செய்ய வேண்டும், கோண்டாவிலில் இருக்கின்ற கோவில் நாங்கள் கோண்டாவிலே பிறந்துவிட்டு கோண்டாவில் ஐயப்பன் கோவிலுக்கு செய்யாமல் இருக்க முடியாது, ஆகையினாலே இந்த 20 சிறப்பான முறையிலே நிறைவு செய்வோம். நான் கேட்டிருந்தேன், நீங்கள் இந்தியாவுக்கு வாருங்கள், எத்தனையோ ஸ்டூடியோ இருக்கு, நான் சொல்லி விடுகின்றேன், அங்க வந்து சிறப்பாக இதை வாசித்து கொடுங்கள். யார் வேணுமோ இங்க இருந்து அழைத்துட்டு வாங்க. பாலமுருகண்ண வேணுமா, நாகதீபண்ண வேணுமா, எல்லாரையும் கூட அழைச்சிட்டு வந்து சிறப்பாக இந்த சீடியை பண்ணுவோம். இல்லையா, இங்கேயே இசையமைப்பாளர் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் குர்ணகளிலே ஸ்டூடியோ வைத்திருக்கின்றார்கள், எங்களோடு சேர்ந்து பல கச்சேரிகளிலே வாசித்து கொண்டிருக்கின்றார்கள். பல கலைஞர்களை சேர்த்து சிறப்பாக நாங்கள் அவரை வைத்து செய்து முடிக்கலாம் என்று சொன்னார். ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் எல்லா பொறுப்பையும் அவரிடமே ஒப்படைத்து நீங்க எப்படி எல்லாம் விருப்பப்படுகின்றீர்களோ அப்படியெல்லாம் இந்த சீடியை அமைத்து கொடுங்க, அது போலவே அமைந்திருக்கின்ற இந்த அறிவராசனம் எல்லாம் ஜேசுதாசர் எப்படி படித்திருக்கின்றார்களோ அது போலவே வர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். ஆனால் அது போல வந்திருக்கின்றது. இன்றைக்கு காலையில கூட சொன்னது இது மாதிரி சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டும் போன ஆண்டிலே வீரமணிதாசன் ஐயாவை அழைத்து வந்தோம், சாஸ்தாதாசன் ஐயாவை அழைத்து வந்தோம், இவ்வாண்டிலே ஸ்ரீகரி ஐயாவை அழைத்து வருவதற்கு ஒழுங்கெல்லாம் செய்திருந்தது. இந்த மலைகள் வெள்ளங்கள் காரணமாக அவர்களை எல்லாம் அழைத்து வர முடியல. நான் இருக்கின்ற காலத்திலே கோண்டாவில் ஐயப்பன் கோயில ஜேசுதாச கொண்டு வந்து இதே அறிவராசனத்தை கோண்டாவில் பதியில ஜேசுதாசரை கொண்டு பாடித்தான் விடுகிறது என்று சொல்லி இருக்கின்றோம். அதற்கு ஐயப்பனும் அருளாசி வழங்க வேண்டும். நீங்கள் ஒத்துழைத்தால் நிச்சயமாக இயேசுதாசரை அழைத்து வந்து சிறப்பாக கோண்டாவிலே செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இது போல ஆதீனம் குருமணி அவர்கள் சொன்னது போல இப்படியான 20 பல ஆலயங்களிலே, இல்லங்களிலே, கடைகளிலே, வர்த்தக நிலையங்களிலே, பொது இடங்களிலே கேட்டால் மகிழ்வான மன நிறைவு கிடைக்கும். இப்படியான ஒழுங்கமைப்பை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் கலையக உரிமையாளர். அவர் எங்களுடைய இந்து மதத்திலே இல்லாமல் கிறிஸ்தவ மதத்திலே இருந்தாலும் இந்துக்கள் போல இந்துக்களுடைய ஆடை அணிந்து இந்துக்கள் போலவே இங்கே வருகை தந்து சிறப்பாக ஜாதி மதம் வேதம் இல்லாத ஒரு திருக்கோவிலே வருகை தந்திருக்கின்றார்.
நெகெல்லாம் தெரியும். ஏ ஆர் ரஹ்மான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், ஜேசுதாஸ் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும், ஐயப்பன் கோவிலை அவருடைய வீட்டிலே மேலே ஐயப்பன் கோவிலை கட்டி வைத்து ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஐயப்பனை நட திறக்க பாடுவதும் அவர்தான், நடை சாத்த பாடுவதும் அவர்தான். அதுபோல எங்களுக்கு இவரை ஐயப்பன் காமித்து கொடுத்திருக்கின்றார். அவருக்கு ஒரு கரகோஷம் எழுப்பி மேடைக்கு அழைக்கின்றோம். ஜேம்ஸ் கலை உரிமையாளர் சுதர்ஷன் அவர்களுடைய உன்னதமான படைப்பு. அவருடைய நற்செய்தியை நாங்கள் எல்லாருமே கேட்கக்கூடியோர். இந்த அன்பு இருந்தாலே இந்த உலகத்திலே மிஞ்சிவிடலாம். ஆகையினாலே இப்பொழுது சுதர்ஷன் அவர்களுக்கு குமரன் போட்டால் என்ன சிறப்பா இருக்கும், அவர்களும் சேர்ந்து வாலமுருகன் அவர்களும் போட்டால் அவருடைய மனம் என்ன நிறைவாக இருக்கும். ஆகையினாலே எங்களுடைய சுதர்ஷன் அவர்களுக்கு ஆலய ஆதிநகர்த்தா ஹரிகர சுதன் சார்பாக பாலமுருகன் அவர்களும் இந்த பொன்னாடியை போர்த்து கௌரவித்துக் கொள்கின்றனர். தொடர்ந்து இங்கே குமரன்தான் மாலை அணிவிக்க வேண்டும். நல்லதுதான். ஆகவே அவருடைய மாலை அவருக்கு சமர்ப்பணமாக பின்னணி வித்துவான்கள் ஈனா பானுசந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர். இன்றைய பூங்காவன உற்சவத்திற்கு அகில உலங்க நாதஸ்வர மேதை பாலமுருகன் அவர்களுடைய பிள்ளைகள் இங்கே நல்ல ஒரு விழாவை இங்கே செய்ய காத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் நழுவ விடாமல் அவருடைய கலையும் பண்பாடும் கலாச்சாரம் அவர்களை பார்த்து நாங்களும் இங்கே ஈனிய இளைஞர்களும் அதே போல தோன்ற வேண்டும் என்ற உன்னத பிரசாதம் இங்கே பிறக்க அவர்களுடைய நிகழ்வும் இங்கே இடம்பெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே இவ்விழாவிலே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பின்னணி நாதஸ்வர வித்துவான் ஈனா பானுசந்தர், ஊனா பிருந்தாவன், பூனா கஜானன், பூனா ஆருன் அவர்களை மேடைக்கு அன்பாக வேண்டுகின்றோம். ஆலய ஆதிநகர்த்தா ஹரிகரசுத சிவாச்சார் அவர்கள் பொன்னாட போர்த்தி கௌரவிக்கின்ற மேலும் அவர்கள் மேன்மேலும் அவர்கள் தங்களுடைய நாதத்திலே அவர்கள் உயர பிருந்தாவன் ஊனா பிருந்தாவன் அவர்களுக்கு எங்களுடைய சிப்ப சாஸ்திரா பாஸ்கரன் சிவாச்சாரி ஆசாரியார் அவர்களை நாங்கள் வேடைக்கு அழைக்கின்றோம். பாஸ்கரன் ஆசாரி அவர்கள் இப்பொழுது இந்த பொன்னாடிய போர்த்தி கௌரவிக்கின்றார். அடுத்ததாக கஜானன் அவர்களுக்கு நாதஸ்வர இளம் செம்மல் கஜானன் அவர்களுக்கு இப்பொழுது ஆலய ஆதிநகர்த்தா செல்வன் சுவாமி அவர்களை பொன்னாடை போர்த்து கௌரவித்து வாழ்த்தி மேன்மேலும் அவருடைய நாதம் வளர்ச்சியட ஆசிகளை வேண்டுகின்றோம். தொடர்ந்து பின்னணி நாதஸ்வர வித்துவான் கூணா ஆரூரன் அவர்களுக்கு தேவஸ்தான சார்பாக திருமாறன் சுவாமி அவர்களை பொன்னாட போர்த்து கௌரவிக்கும்படி தேவஸ்தானம் வேண்டுகின்றது. அடுத்ததாக இந்த இசக்கி தவில் வித்துவான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஹேப்பி விபூர்ணன் அவர்களுக்கு ஆலய தேவஸ்தான சார்பாக ஸ்ரீ நதியா உரிமையாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த இருவெட்டிலே கடம் வாசித்த டி லக்ஷ்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர். அருமையான இந்த டி லக்ஷ்மன் அவர்களுக்கு குமரனும் சேர்ந்தா சிறப்பா இருக்கும் என்று நினைக்கின்றேன். ரெண்டும் இணைவிரியாத நண்பர்கள். ஆகவே அந்த பொன்னாடியை போர்க்க சாதுப்படி அலங்காரம் வரதராசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு குமரனும் வரதராசன் அவர்களும் பொன்னாடி போர்த்து கௌரவிக்கின்றனர்.
தொடர்ந்து சிறப்பு பிரதி வழங்க இருக்கின்றோம். கலைஞர்கள், வர்த்தக பெருமக்கள், சுவாமிமார்கள், அடியார்கள் வந்து ஒவ்வொருவராக பெற்றுக்கொள்ளலாம். சிறப்பு நாயகனாக வருகை தந்து சிவனுடைய அருளாசியோடு எம்பெருமானை புகழ்பாடி உலகெங்கும் சென்று வருகின்ற விபுலானந்த ஐயா அவர்களுக்கு திருக்கோவில் சார்பிலே பொன்னாடை சாத்தி எங்களுடைய குமரன் தம்பதி தர்ஷினி அவர்களுக்கு மகா கும்பாபிஷேகம் கண்டு மகோத்சவத்தை செய்வித்து மண்டலத்தை காண இருக்கின்ற வழிநடப்போக்கு சபரி குருஜாமி சாதக சிம்மம் சொல்வேந்தர் தமிழ் முச்சுடர் சாம்பதிவ ஜெகதீஸ்வர குருக்கள் அவர்கள் தம்பதியாருக்கு குமரனுக்கும் அவருடைய மனைவி செல்வ குழந்தை புத்திரனுக்கும் சேர்த்து பொன்னாடை போர்த்து நீடூழி காலம் குமரனை போல் வாழ தந்தை பேரன் பஞ்சமணி போல் வாழ வாழ்த்துகின்றார். எங்களுடைய ஆதீனகர்த்தா ஹரிகிரசுத அவருடைய மனைவியாரும் பொன்னாடை போர்த்து கௌரவித்து மேலும் சிறப்புகளும் அவர்களுடைய இசைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எல்லாம் வெல்ல ஐயப்ப சபரீச பெருமானை பிரார்த்தித்து ஆசி வழங்கி வையகத்தில் வாழ்வாங்க சபரீச பெருமானை பிரார்த்திப்போம். தகப்பனாரையும் தாயையும் இங்கே மேடக்கி தேவஸ்தானம் அழைப்பு விடுகின்றது. எங்கள் குமரனுடைய தாயார் இராணி அவர்களுக்கு ஆதீன ஹரிகிருஷ்ண சர்மா அவருடைய அம்மா பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்பட்டு மென்மேலும் அம்மா அவருடைய ஆசி இந்த மேடையிலே ஒரு கணம் கிடைக்க குருமார் வரிசையிலே குருசுவாமியாகவும் பிரதம சிவாச்சாரியராகவும் உறவினராகவும் இருக்கின்ற சாம்ப சிவ ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் தேவஸ்தான சார்பிலே முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு அடுத்ததாக கலைஞர்கள் வரிசையிலே முதலாவது பிரதியை நாதஸ்வர வித்துவான் பாலமுருகன் அவர்களும் இரண்டாம் பிரதியை நாகதீபன் நாதஸ்வர வித்துவான் அவர்களும் மூன்றாம் பிரதியை தவில் வித்துவான் ராசன் சுவாமி அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவராக இங்கே அழைப்போம். பஞ்சமூர்த்தி ஐயா அவர்களோடும் மிக நெருக்கமான நண்பர்களும் அவர்கள் சார்பிலே இந்த 200 பிரசுர அனுசரணையாக கொடுத்திருக்கின்றார்கள். மற்றது அனைத்தும் தேவஸ்தான சார்பிலே வெளியிடப்படுகின்றது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மணிகண்ட சபையினாலே வெளியிடப்பட்ட சீடிகள் சிறப்பாக கண்டறியாத ஏழைகளுக்கு எல்லாம் இலவசமாக கொடுத்தார்கள். அதுபோல் இல்லாமல் இது அவரே ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த இசையமைப்புக்கு என்ன கொடுக்க முடியும், இந்த பிரிண்ட் போடுறதுக்கு என்ன கொடுக்க முடியும், அந்த செலவை கொடுத்து எல்லா மக்களும் இந்த ஐயப்பனுடைய விரத காலத்திலே எங்களுடைய பேரினாலே கேட்டு மகிழ்ந்தால் அந்த பலனே எங்களுக்கு போதும் என்ற நோக்கத்திலேதான் இந்த சீடியை வெளியிடுகின்றோம். இது இங்கே மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா பாடகர்களுக்கும் நாங்கள் மலைக்கு போகும்போது எல்லாருக்கும் கையில கொண்டு போய் கொடுக்க போறோம். அவருக்கு குமரேசனுக்கு விருப்பமான வீரமணிதாசன் ஐயா அவர்களுடைய ஃபேன் என்று சொல்லுவார். இப்பொழுதும் இங்க போட்ட உடனே பார்த்துட்டு நைட்டுக்கு போன் வரும். என்னுடைய பாடல்கள்ல எடுத்து சில பாடல்களை போட்டிருக்கிறீங்க, ரொம்ப நல்லது, நல்லா செய்யுங்க
என்ற ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் என்று சொல்லுவார். அவர்களுடைய குருமண்டலம் வீரமணிதாசன் எங்களுக்கு குருவின் குரு. அவருடைய வழிநடத்தையில தான் சில விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். அவருடைய சார்பிலும் இந்த சிடி வெளியீட்டு பங்கினை ஏற்று முதல் பிரதியை குருமணி அவர்களுக்கு எங்களுடைய தேவஸ்தான சார்பிலே கொடுத்து விபுலானந்த ஐயா அவர்களுக்கும் வழங்கி தொடர்ந்து சிடி வெளியீடு நடைபெறும். சபரீசநாதன் இப்பொழுது சிறிது நேரம் இந்த பிரதிகளை இங்கே தொடர்ந்து சிவாச்சாரிய சிம்மம் ஆன்மீகவாதிகள் கலைஞர்கள் வர்த்தகர்மார்கள் சாமிமார்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த பிரதி கிடைக்க இப்பொழுது சபரீசநாதமும் இங்கே ஒளியிலே இங்கே கிடைத்து கொண்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து வளைமை போல வசந்த மண்டப பூஜை பூ இந்த அடுத்த இரண்டாம் அகில உலக நாதஸ்வர இளவல் சச்சிதானந்தன் ராசன் அவர்களுக்கு ஆலய சச்சிதானந்தன் ராசன் தவில் வித்வான் அவர்கள் குமரடுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்க சச்சிதானந்தன் ராசன் அவர்களுக்கு இங்கே எங்களுடைய இளவரசன் குமரன் அவர்களுக்கு தொடர்ந்து செல்வன் சுவாமி சிவாச்சாரிய தாமோதர குருக்கள் செல்வன் சுவாமிக்கு பிரதி கிடைக்க பெற ஆன்மீக வாரிதி விபுலானந்த சுவாமிகள் அவர்களுக்கு பிரதி கிடைக்க பெற வட்டுக்கோட்டை சிறப்பு பிரதி வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நாகதீபன் அவர்கள் குமரன் அவர்களுக்கு பொன்னாடை சாத்தி கௌரவிக்கின்றார்கள். சிறப்பாக இந்த பிரதி ஒன்றிலே பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக மூத்த உறுப்பினர்களும் ஆன்மீக தொண்டரும் அன்புக்கு உகந்தவரும் ஜிம்மிசாமி அவர்களுக்கும் சிறப்பு கௌரவ பிரதி வழங்கப்படுகின்றது. எங்களுடைய சைக்கிள் ஒர்க் ஷாப் உரிமையாளர் ஐயப்பனுடைய காவலர் ராசன் சுவாமி அவர்களை அழைக்கின்றோம். ராஜ்குமார் ரேடஸ் உரிமையாளர் அவர்களை அழைக்கின்றோம். சேகர் நாதஸ்வரம் அவர்களை அழைக்கின்றோம். அசோக் சாமி தினேஷ் சுவாமி கந்த சத்யதாசன் சுவாமி மணமறை உரிமையாளர்கள் அடுத்ததாக சஞ்சய் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் சுஜின் சாமி கயன் சாமி அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த விழா நிறைவிலே. ஏனைய சுவாமிமார்களுக்கும் கிடைக்க அப்புசாமி எங்களுடைய மூத்த உறுப்பினர் ஐயப்பன் தேவஸ்தான காவலர் மெய்காவலர் அப்புசாமி அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய விழாக்கால விசேஷ விபுலன் சுவாமி தவில் வித்துவான் விபூர்ணன் சுவாமி அவர்கள் சிறப்பாக மகோத்சவ காலத்திலும் எங்கிருந்தாலும் அந்தந்த நேரத்திலே ஓடி வந்து இறைவனை மகிழ்வித்து தவில்நாதஸ்வரம் வாசித்து எங்களையெல்லாம் அன்பிலே மகிழ்வித்த விபுலன் சுவாமி அவர்களுக்கும் சிறப்பு பிரதி கிடைக்கின்றது. சுவாமியே சரணமய்யப்பா. எங்களுடைய பரித்திர சுவாமி அவர்களை அழைக்கின்றோம். பாகசாலை உரிமையாளர் ஆலய நித்திய நைமிசை பூசை செய்கின்ற ஹரிஸ்வாமி ரவி அண்ணா சுவாமி பாவனா சுவாமி அதைவிட முக்கியமாக சாதக சிம்மம் சாதக கலாமணி எல்லோருடன் அன்பாக நடக்கின்ற ஒரு மனுஷன்
அன்பர் நண்பர் நண்பர் எங்களுடைய அன்புக்காக என்றென்றும் சிறப்பாக ஐயப்பன் ஆலயத்திலே பணிபந்து கொண்டு கொண்டிருக்க லகுதர சர்மாவுக்கும் சபரீசன் சர்மாவுக்கும் விருது வழங்கப்படுகின்றது. இதைவிட முக்கியமாக எங்களுடைய அப்பா சுவாமி எங்களுடைய கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் அப்பா சுவாமி அவர்களுக்கும் தேவஸ்தான சார்பிலே சிறப்பாக சிறப்பு பிரதி வழங்கி எல்லா சுவாமி மாற்ற பேரும் எனக்கு தெரியாது. எல்லாரும் மாலை போடுற சாமி தான், எங்கள்கிட்ட சுவாமியும் கண்டு கூப்பிட்டா வருவாங்க, எல்லாட்ட பேரும் தெரியாது.